சுனாமி என்ற வார்த்தையை கேட்கும்போதே மனதில் தானாகவே பதற்றம் தொற்றிக்கொள்கிறது. அரிதான நிகழ்வாக பார்க்கப்படும் சுனாமி மிகவும் ஆபத்தான, அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய பேரழிவு என்பது நம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். மீண்டும் வருமா சுனாமி? அப்படி வந்தால் எப்படி முன்கூட்டியே அறிந்து கொள்வது என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2004 டிசம்பர் 26 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி பேரழிவு இந்தியா, இலங்கை உட்பட 14 நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களை வாரி சுருட்டி சென்றது. இதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடு தாய்லாந்து ஆகும். இந்தியா, இலங்கை, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் மட்டும் சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட இந்த சுனாமியின் கொடிய பேரழிவு கடந்த 100 ஆண்டுகளில் நிகழ்ந்த மற்ற இயற்கை பேரழிவுகளை விட அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்றது. மக்களுக்கு சுனாமி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் இந்தோனேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளில்தான் சுனாமி தாக்குதல் இருந்ததாக நாம் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் திடீரென்று 2004 தமிழ்நாட்டு கடலோர பகுதிகளை சுனாமி தாக்கிவிட்டது. அந்த பேரழிவுக்கு பிறகே சுனாமி பற்றி நாம் அறிந்து கொண்டோம். கடல் மூலம் ஏற்படும் ஆபத்துகளிலேயே மிகப்பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியது சுனாமி. இந்நிலையில் கடந்த 2004 சுனாமி பேரலைகள் இந்தியாவை தாக்கி சீரழித்த பின்னர் ஹைதராபாத் இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையமும் சென்னையில் உள்ள தேசிய கடலியல் தொழில்நுட்ப கழகமும் இணைந்து சுனாமி முன்னெச்சரிக்கை மையத்தை ஹைதராபாத்தில் தொடங்கின. மேலும் இந்த இரு அமைப்புகளும் இணைந்து சுனாமி வருவதை கண்டுபிடிப்பது தொடர்பான மிதவைகளையும் கடலின் அடிமட்ட அழுத்தத்தை கண்டுபிடிப்பதற்கான சாதனங்களையும் கடல் மட்டம் மற்றும் அதன் அடிப்பகுதி வெப்பநிலை, காற்றின் வேகம், திசை உள்ளிட்டவற்றை கணக்கிடும் கருவிகளையும் கண்டுபிடித்தது. இந்தியா உருவாக்கி அமைத்துள்ள இந்த சுனாமி முன்னெச்சரிக்கை தகவல் மையத்தின் மூலம் படுதுல்லியமாக நம்மால் சுனாமி வருமா வராதா என்பதை கண்டறிய முடிந்துள்ளது. எந்த பக்கம் சுனாமி வந்தாலும் அதை முன்கூட்டியே நம்மால் கணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள முடியும். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள 28 நாடுகளுக்கும் நம்மால் உதவ முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.